அனிருத்தோட நிறைய காம்பினேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம், கத்தி அது இதெல்லாம். ஸோ இப்போ ஏஆர் ரமன் கூட பண்ணா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறோம். ஏஆர் ரமன் வந்தா எல்லாருக்கும் பிடிக்கும், நம்மளுக்கு இந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்காது. அனிருத்னா இப்போ நம்ம வர யங் ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏஆர் ரமன் தான் என்னோட ஃபேன், பட் ஆனா அனிருத் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. அனிருத் தான் தளபதிக்கு பெஸ்ட்னு அவர் தான். தளபதி 67 அனிருத் மியூசிக் பண்ணால் நல்லா இருக்குமா ஏஆர் ரமன் பண்ணால்? அப்சல்யூட்டா வந்து அனிருத் பண்ணாதான் நல்லா இருக்கும், பிகாஸ் அவர் ட்ரெண்ட்ல இருக்கனால மாஸ்டர் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அவரோட வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். பண்ணா என்ன மாதிரியான மியூசிக்கா இருக்கும்? அவர் பண்ணாலே தாறுமாறு தானே, நியூ ஜென். அதனால நான் அனிருத் ஃபேன் பேசிக்கா. ஸோ அனிருத் பண்ணவே நல்லா இருக்கும், ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட காம்பவும் நல்லாவே ஹிட் கொடுத்துருக்கனால எனக்கு அனிருத் பண்ணா நல்லா இருக்கும். இந்த டைம் நெக்ஸ்ட் ஏஆர் ரமன் பண்ண எப்படி இருக்கும்? அதுவும் நல்லா தான் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் நான் பண்ண விரும்பல. ஸோ எப்படி வருதோ பார்க்கலாம். அனிருத் தான் தலை. ஏன் அனிருத்? அவன் பிஜிஎம்லயே எல்லாம் இட்டு பண்ணிடுவானே, பின்னா வேணும். அனிருத்தே பண்ணிட்டு பாக்குறதுக்கும் இதா இருக்கும்ல. ஏஆர் ரமன் பண்ணா என்ன மாதிரி டேஸ்ட் பண்ணுவோம்? ஏஆர் ரமன் அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை தல, அனிருத் தான். அனிருத் ஃபார்எவர் ப்ரோ. ஏஆர் ரமன் வந்தாலும் சூப்பரா இருக்கும், அனிருத் வந்தாலும் சூப்பரா இருக்கும். பட் ஏஆர் ரமன் வந்தா எல்லாருக்கும் பிடிக்கும், நம்மளுக்கு இந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்காது. அனிருத்னா இப்போ நம்ம வர யங் ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எது வந்தாலும் எனக்கு அனிருத்னா கொஞ்சம் ராக் ஸ்டாரா கொஞ்சம் நல்லாவே பண்ணுவாங்க. ஏஆர் ரமன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி பெஸ்ட். அனிருத்தோட நிறைய காம்பினேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம், கத்தி அது இதெல்லாம். ஸோ இப்போ ஏஆர் ரமன் கூட பண்ணா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நாங்க ஏஆர் ரமன் காம்பினேஷன் தான் வெயிட் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கும் டிஃபரெண்ட் என்ன? அனிருத்தோட இது வந்து ஒரு டிஃபரெண்ட் லெவல், ஏஆர் ரமன் வேற லெவல். நம்ம அவருக்கு நார்மலாவே தெரியும். ஸோ லோகேஷ் அண்ட் மாசான ஏஆர் ரமன் சேர்ந்தாங்கன்னா இன்னும் பக்கா மாசா இருக்கும்னு நாங்க நம்புறோம். தளபதி 67ல அனிருத் மியூசிக் பண்ண நல்லா இருக்குமா இல்ல ஏஆர் ரமன் பண்ண நல்லா? போத்ல பாத்தீங்கன்னா அனிருத் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாருமே. ஏன்னா வந்து இப்போ கிங் ஆஃப் பிஜிஎம்ல பாத்தீங்கன்னா யுவன் கருத்து அனிருத் தான் இருக்கப்பல. பிஜிஎம்மும் மாசா இருக்குன்னு சொல்லலாம். ஏஆர் ரமன் வந்து கிளாசிக்கலா எடுப்பாப்புல, கிளாசிக்கலா எடுத்தா நம்ம பசங்களுக்கு வந்து கொஞ்சம் இது வரும். ஒரு பெரிய ஹீரோ படம்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா பிஜிஎம் வந்து மாசா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அதனால மோஸ்ட் ப்ரிஃபர் வந்து லோகேஷோட இது அனிருத் தான். அனிருத் தான் ப்ரோ. ஏன் இப்போதைக்கு அவர் தான் ப்ரோ நல்லா பண்றாரு. தளபதி எனக்கு இந்த கல்ட் ஸ்டோரி அந்த மாதிரி எடுத்து அவர் நல்லா போடுறாரு. எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்ஷன் வந்து அனிருத் தான். ஏன்னா அதில் வந்து லோக்கியோட மல்டிவர்ஸ் சொல்கிறாங்களே, ஸோ அவ்வளோ அதோட கண்டினியூவேஷனில் அந்த அந்த தீமில் கனெக்ட் ஆனாலும் அவ்வளோ அது போட்டால் நல்லாயிருக்கும். ஏஆர் ரமன் பண்ணால் எப்படி இருக்கானா? இப்போ ரீசனாக அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைன்னு சொல்லியிருக்காரு. ஜாயின் ஆனால் நல்லா தான் இருக்கும், பட் அவர் வேற. தளபதி 67ல அனிருத் தான் இல்லை ஏஆர் ரஹ்மான்? ஐ வில் ப்ரிஃபர் ஏஆர் ரஹ்மான் பிகாஸ் த வே ஆஃப் மியூசிக் அண்ட் ஆல் ஐ லைக். என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் ரெண்டு பேரும்? அவர் ரெண்டு பேரும் லைக் மெச்சத்தின் ஒன்றாண. வி காண்ட் லைக் ப்ரெடிக்ட் லைக் விச் ஆர் த பெஸ்ட். அனிருத். ஏன் அனிருத்? மைல்டான ஒரு கிளாசிக் மூவிஸ்லாம் ஒரு ஒரு லவ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏஆர் ரஹ்மான் பி பெட்டர். பட் பார்த்தீங்கன்னா ஒரு மாசா எடுக்கிறப்போ அனிருத்தோட பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ என்ன என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அனிருத் தான். பட் இருந்தாலும் மாசா பண்ணுறாரு இப்போ பொன்னியின் செல்வன்லாம் அப்படி பண்ணுறாரு. அது ஒரு கிளாசிக்கலான ஒரு மூவி லைக் ஒரு ஒரு விண்டேஜ் ஸ்டோரிக்கு அதுக்கு ஓகே ரஹ்மான் பக்கம் இருப்பாங்க. தர லோக்கலாக ஒரு பிஜிஎம் போடணும்னா நம்ம அனிருத் தான். அனிருத் தான், ஏன்னா கிஷோ அனிருத் ஆல்ரெடி நிறைய காம்போ. ஸோ அதுவே பெஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் பண்ண எப்படி இருக்கும்? அது அதுக்கு முன்னாடி அவர் காம்போ வந்ததில் வந்தால் மேபி பார்க்கலாம், ஆனால் தெரியல எப்படி வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டும் பண்ணதில்லை, கெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ வந்தால் தான் தெரியும். அனிருத் அண்ட் விஜய் பண்ண இதில் உங்களோட பெஸ்ட் படம்? கத்தி ப்ரோ, கத்தி பெஸ்ட். அதில் பிஜிஎம் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். லோகேஷ் வந்துட்டு பெரியதுனா ஏஆர் ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கும் ஆசான்னு சொல்லியிருக்காரு. லோகேஷோட யூனிவர்ஸில் ஏஆர் ரஹ்மான் இணைஞ்சா எப்படி இருக்கும்? சத்தியமாக ப்ரோ, இப்போ லோகேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ கலக்கிட்டு இருக்காரு, லோகி யூனிவர்ஸாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் ஏஆர் ரமன்னா கல்னா ஒரு லெஜெண்டும் ப்ளஸ் வந்து இது மாதிரி பண்ணால் காம்பினேஷன் சத்தியமாக வேற லெவலாக இருக்கும், சேஞ்சிங் ஆகிடும். இப்போ வந்து நம்ம கேஜிஎஃப் எப்படி வந்து நம்மளுக்கு ஆல் ஓவர் டேர்னிங் இருக்கிற மாதிரி லோகேஷும் ஏஆர் ரமன்ஸ் டோட்டலி சேஞ்சிங் இருக்கும். எப்படி இருக்கும் லோகேஷ் அண்ட் ஏஆர் ரமன்? ஸோ லோகேஷ் வந்து ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் எனக்கு ஏஆர் ரமனோட காம்பினேஷன் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு தடவை சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அதனால் இந்த வாட்டி லோகேஷ் அண்ட் ஏஆர் ரமன் காம்பினேஷன் வந்தால் கண்டிப்பாக ஒரு நம்மளை எல்லாரையும் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு கூட்டிட்டு போயிட்டு வருவாங்கன்ட்டு கண்டிப்பா நாங்க நம்புறோம். அனிருத் மியூசிக் பண்ண படத்துல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம்? 3 தான். ஏன் அதனால? 3 அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா, நம்மளோட ஸ்கூல் லைஃப்ல இருந்து எல்லாமே வந்தனால 3. ஏஆர் ரமன் பண்ண எப்படி இருக்கும்? அதுவும் நல்லா இருக்கும், பட் ஆனா அனிருத்க்கும் விஜய்க்கும் ஒரு காம்போ அது எப்பயுமே கத்தியில இருந்தே பாத்துக்கும், அது சூப்பரா இருக்கும். சோ மாஸ்டர்லயும் அவர் வேற மாதிரி பண்ணிருப்பாரு. இதுலயும் அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அனிருத் இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் விட்டுறோம், மூணாவது
இவர் பண்ண இன்னும் அல்டிமேட்டாக இருக்கணும் யார்? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வந்து அப்போ வந்து செம்ம 90s கிட்ஸ்லேயே வந்து செம்ம ட்ரெண்டிங்லாம் இருந்தார். அவர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஹைப் கொடுத்தாங்கன்னு நல்லா இருக்கும்னு விரும்புகிறேன். அவன் யுவன் பண்ணா நல்லா இருக்கும். பேசிக்கா யுவன் ஆல்ரெடி விஜய் சார் கூட பண்ணி அவ்வளோ இது இல்லை. ஸோ இது ஒரு நல்ல கம்பு, புது கம்பாக இருக்கும் அப்படின்றத. ஸோ லோகேஷும் அவர் புதுசு தான். ஸோ நல்லா இருக்கும் யுவன். யுவன் சங்கர் ராஜா ஏன் யுவன் விஜய் கூட பண்ணதே இல்லை. ஸோ மேபி நல்லா இருக்கும். யுவன் சங்கர் ராஜா தான் நல்லா இருக்கும். ஏன் யுவன்? நான் யுவன் ஃபேன் ப்ரோ, அதனால சொன்னேன். யுவன் தளபதி பண்ணதே கிடையாது. நான் பண்ணதே பண்ணா கண்டிப்பாக நல்லா இருக்கும் ப்ரோ. அது லோகேஷ் படத்தில் வேற லெவலில் இருக்கும் ப்ரோ. யுவனுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் தளபதி. ஏன்னா இந்த காம்போ வந்து இதுவரையும் நம்ம பார்த்ததே இல்லை. அதனால யுவனும் விஜயம் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. எதிர்பார்க்கறது யார் எதிர்பார்க்குறீங்க? மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அனிருத் தான் எதிர்பார்க்குறேன். சாம்சியஸ் கோசா கைதியில் பயங்கரமாக பண்ணியிருப்பாப்புல, வித் இங்கிலீஷ் சாங்கோட பண்ணியிருப்பாப்புல. அந்த இங்கிலீஷ் சாங் வித் கோஆர்டினேஷன் கொண்டு வந்தாருன்னா சாம்சியஸ். அவருக்கான ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தமாக இருக்கிறது. ஆடி ஃபேன் அவங்களுக்கு அப்படி இல்லை. அவர் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். மேபி நிறைய பார்த்து கற்றுக்கிட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணார்னா அவர் பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு பேரை விட்டுரும் இவர் தான் இன்னும் செம்மையாக இருக்குன்னு யார் இருக்கு? மூணாவது ஒரு ஆப்ஷன்னா சாம்சியஸ். ஏன்? நிறைய தீம் மியூசிக்லாம் நல்லா ஹிட்டாக இருக்கு. கைதி அதுக்கப்புறம் கொலைகாரன் பிடிக்கும். அந்த ஜானர் மூவி வந்து அவர் போட்டால் தான் நல்லா இருக்கும். அனிருத் அண்ட் ஏ ரஹ்மான் இவங்க ரெண்டு பேர் பண்ணால் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? இல்லை ப்ரோ, நம்ம கம்பேர் பண்ண தேவையில்ல ப்ரோ. அனிருத் வந்து வேற ஸ்டைலு, ஏ ரஹ்மான் வேற ஸ்டைல். ஸோ ரெண்டு பேருமே பெஸ்ட்டு தான். ஸோ வந்து அவங்க நல்லா இருக்காங்க இவங்க அப்படி கம்பேர் பண்ண தேவையில்ல. பட் ரெண்டுமே ஓகே. எல்லாருக்கும் ஒரு ஒரு மியூசிக் வந்து டேஸ்ட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஈகராக இருக்கீங்க 67 அனிருத் மியூசிக்கில் ஈகராக இருக்கலாம். பட் ஆனால் பேசிக்காக தலை ஃபேன் தான், நியூட்ரல் தான். நான் பார்த்தா தலை தளபதி நல்லா பிடிக்கும். பட் தளபதி மேலே ஐப்பு இருக்கு. ஸோ அதனால் இதில் வந்து ஒரு வில்லத்தனமான கேரக்டர் வந்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பிகாஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக சூர்யாவும் வில்லனாக எடுத்துன்னு வந்திருக்காங்க. நம்ம தளபதி வந்து கொஞ்சம் வெயிட்டாக காட்டினாங்கன்னா எல்சியூ வந்து பிரம்மாண்டமாக வரும்னு நினைக்கிறேன்.